ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரே ஹேர் மாஸ்க் 1 மந்த் கண்டினியூவாக எடுத்தால் நமக்கு என்ன ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு பார்க்கணுங்கிற ஹேர் மாஸ்க் சேலஞ்சில் மாஸ்க் டே 6 இருக்கிறோம். இன்றைக்கான வீடியோவில் ஒரு ஃபீடிங் மதராக ஹேர் க்ரோத்துக்கும் என்னோடய ஃபீடிங்க்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் என்னோடய டயட் இருக்கும், அதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நான் திங்கக்கிழமை காலையிலேயே இடியாப்பமும் கொண்டக்கடலை கிரேவியும் அது கூடவே சீனி கிழங்கும் எடுத்திருக்கேன். சீனி கிழங்கு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் கொண்டக்கடலை நமக்கு வந்துட்டு ப்ரோட்டீன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். சீனி கிழங்கு ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், அதே சமயம் நம்மளோட ஃபீடிங் மதருக்கு ஃபீடிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். மத்தியானத்துக்கு சாதமும் கீரை கடையில் எடுத்திருக்கேன், அது கூடவே கொஞ்சமாக கடலை அவிச்சு வச்சுருக்கேன். இது காலையில் உள்ள கொண்டக்கடலை கிரேவியையும் அப்புறமாட்டு இடியாப்பத்தையும் கொஞ்சம் மிச்சம் இருந்தனால அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா என் பாப்பாக்கு இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும், அதனால் மத்தியானமும் அதுவே சாப்பிடுவா சொல்லிவிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். மத்தியானத்துக்கு கீரை அப்படிங்கிறனால அதிகமாக சாப்பிட மாட்டேன். கீரை கடைசியில் எனக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் என் வீட்டுக்கார் வந்துட்டு ஃபீடிங்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணு சொல்லிவிட்டு கண்டிப்பாக திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக கீரை சாப்பிட்ணும் சொல்லிடுவார். அதனாலேயே கூடவே கடலையும் அவிச்சு வச்சுருப்பேன். நைட்டுக்கு ரசமும் வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சுருக்கேன். நம்ம வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பாக கீரை எடுத்துக்கணும். செவ்வாய்க்கிழமை காலையில் சப்பாத்தியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ராஜ்மா பீன்ஸ் வகை சேர்ந்தது அதோட குருமாவும் சேர்த்து எடுத்திருக்கேன். இதுவுமே ப்ரோட்டீன் நிறைய இருக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது, அதே சமயம் ஃபீடிங்க்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மத்தியானத்துக்கு கீரை நேற்று கடைஞ்சனால இன்றைக்கி பொரியல் எடுத்திருக்கேன். சாதம் சாம்பார் கீரை பொரியல் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பாக கீரை இருக்கும். ஏன்னா நான் ஃபீடிங் கொடுக்குறனால என் வீட்டுக்கார் வந்துட்டு காய்கறி எல்லாமே பார்த்து பார்த்து தான் வாங்கி கொடுப்பாங்க. கண்டிப்பாக எல்லா காய்கறியும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அப்பளம் என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவளுக்கு அப்பளமும் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் கீரை பொரியல். இதே இன்னைக்கு நைட்டுமே நான் வெளியில் போனனால அதே சாம்பார் அது கூட அப்பளம் மட்டும் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இது புதன்கிழமை காலையில் இட்லி. நான் மேக்ஸிமம் அதிகமாக இட்லி செய்ய மாட்டேன், வாரத்துக்கு 2 டைம் தான் இட்லி செய்வேன். அதுவும் இட்லி யாருக்குமே எங்கள் வீட்டில் பிடிக்காது, பட் இருந்தாலும் இட்லி வந்து சின்ன பாப்பாவுக்கு கொடுக்கணுமே அப்படி சொல்லிட்டு இட்லி செய்வேன். இட்லி கூடவே சீனி கிழங்கு அவிச்சு எடுத்திருக்கேன், ஏன்னா பாப்பாவுக்கும் கொடுக்கணும் நானும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால இன்றைக்கி அவிச்சிட்டேன். அப்புறமா மத்தியானத்துக்கு முட்டைகோஸ் பொரியலும் பருப்பு குழம்பும் வச்சுருக்கேன். முட்டைகோஸ் பொரியலுமே நமக்கு ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், ஃபீடிங்க்குமே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா முட்டைகோஸ் வந்துட்டு ஒரு பூ வகையை சேர்ந்தது, அதே சமயம் கீரையோட சத்து எல்லாமே முட்டைகோஸ்லேயும் இருக்கும். நைட்டுக்கு நான் வந்துட்டு இட்லி மாவு வந்துட்டு ரொம்ப நாள் வைக்க மாட்டேன், கொஞ்சமாக அரைச்சிட்டு 2 நாள் 3 நாள் செய்கிற மாதிரி தான் வைப்பேன். எதனாலனா பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு கொடுக்குறனால இட்லி மாவு 1 வீக்லாம் நான் வைக்க மாட்டேன், கரெக்டாக 3-4 வர மாதிரி தான் செய்வேன். இது வியாழக்கிழமை காலையில் சப்பாத்தியும் மீல் மேக்கர் கிரேவியும் பண்ணியிருக்கேன். மீல் மேக்கர் கிரேவியுமே அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கிறது தாங்க. அது கூடவே பச்சை சீனி கிழங்கு நான் சாப்பிட்றதுக்காக எடுத்திருக்கேன். மத்தியானத்துக்கு பீன்ஸ் பொரியல் செஞ்சுருக்கேன், கூடவே சாதம் வச்சுருக்கேன், அது கூடவே ரசம் வச்சுருக்கேன். நான் வந்துட்டு அதிகமாக நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எனக்கு நான்வெஜ் பிடிக்காது, அதனால் நான் வந்துட்டு எப்போதுமே காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்குவேன். நைட்டுக்கு எல்லா பருப்பையும் மிக்ஸ் பண்ணி போட்டு பருப்பு சாதம் எடுத்திருக்கேன், ஏன்னா சின்ன பாப்பாவும் சாப்பிட்ணும் அப்படி சொல்லிவிட்டு. வெள்ளிக்கிழமை காலையிலே நான் வந்துட்டு நைட்டு உள்ள சாதம் வந்துட்டு எனக்கு மிஞ்சிடுச்சு, அதனால் அதுக்கு வந்துட்டு பழைய சாதமாக எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சுருக்கேன். மத்தியானத்துக்கு சாதம் வடித்து அது கூடவே பீட்ரூட் பொரியல் செஞ்சுருக்கேன். சாம்பார் வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு வந்துட்டு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு சாதம் கொடுக்கறதுக்காக. நான் காலையிலேயே டீ கூடவே கொஞ்சமாக கடலை நிலக்கடலை சாப்பிட்டுட்டேன். நான் என்னுடைய வீக்கில் பூராவுமே அதிகமாக கடலை பருப்பு வகைகள் அதிகமாக எடுத்துக்குவேன், அதனாலலாம் ஃபீடிங்க்கும் வேணும், அதே சமயம் எனக்கு ஹேர் ஃபால் ஆகக்கூடாது, ஹேர் க்ரோத்தும் இருக்கணும் அப்படிங்கிறனால கண்டிப்பாக நான் வந்துட்டு டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு வகைகள் எடுத்துக்குவேன். அது வந்துட்டு சாப்பாடுக்கு இந்த மாதிரி கிரேவி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன், அப்படி இல்லைன்னா நிலக்கடலை அவிச்சு சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் சீனி கிழங்கு வந்துட்டு நான் வந்துட்டு 1/2 கிலோ வாங்கினேன்னா 1 நாள் 2 நாள் அவிப்பேன், மீதி நாள் வந்துட்டு நான் வந்துட்டு பச்சையாகவே சாப்பிட்டுக்குவேன். எனக்கு பச்சையாக ரொம்ப பிடிக்கும், அதனால் பச்சையாகவே சாப்பிட்டுக்குவேன். மத்தியானம் சாம்பார் பீட்ரூட் பொரியல் வச்சுருந்தேன். நைட்டுக்கு அதே சாம்பார் இருந்தனால சாம்பார் கூட கொஞ்சமாக கோவக்காய் பொரியல் எடுத்திருக்கேன்.
எனக்கு மீன் கருவாடுலாம் பிடிக்காது, அதனால் நான் மேக்ஸிமம் வெஜ் தான் சாப்பிட ஆசைப்படுவேன். ஆனால் சண்டே மட்டும் கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும், ஏன்னா பசங்களுக்கு வேணும், வீட்டுக்காரர் சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால. நான் சாட்டர்டே சண்டே ஃபுட் ப்ரோட்டீன் மட்டும் போடலை, மீது திங்கள் டு வெள்ளி வரைக்கும் என்னோடய ஃபுட் ரொட்டீன் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னோடய ஃபுட் ரொட்டீன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு நல்லா அரைச்சி என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு அரைச்சி அப்ளை பண்ண வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், என் குட்டி பாப்பா வந்துட்டு அதை வந்துட்டு டெலிட் பண்ணி விட்டுட்டா, அதனால் அந்த இது வந்துட்டு என்னால் இதில் வந்துட்டு சேர்த்து போட முடியல, ஐம் சாரி. அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் வீடியோ போடுறேன். எதனால் அப்படின்னா என்னுடைய பாப்பாவுக்கும் என் வீட்டுக்காருக்குமே லீவு, அதனால் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.